இவ்வளோ கோஸை அள்ளி போடும்போதே அப்போவே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் குமார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கிற அல்தா ஃபுட் கோர்ட் தான் போயிருந்தோம். இங்கே ஷவர்மா மட்டும்தான் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. மோர் தென் 15 பிரான்ச்சஸ்க்கு மேலே சென்னையில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஷவர்மா மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, கிரில்னு சொல்லி எல்லாமே இங்கே கிடைக்கும். நாங்கள் இங்கே மெயினாக ட்ரை பண்ண போனது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷவர்மா ட்ரை பண்ண தான் போயிருந்தோம். லாஸ்ட் இயர் நான் இந்த கடையில் சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஷவர்மா. அப்போது இதை விட பெரிய சைஸில் வந்து சிக்கன் வந்து ஏற்றிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஷவர்மா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துலாமேனு வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அவ்வளோ கோஸ் அள்ளி போட்டாங்க. ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ கோஸ் அள்ளி போடுற மாதிரி இருந்துச்சு. மைனஸ்ன்னு ஒன்று ஊற்றுனாங்க, அது மைனஸாக இல்லை ரசமானு தெரியல, அவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. என்னென்னா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ இது ஃபில்லிங் கரெக்டாக இருக்கும் பிரதர் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ரொம்ப ஆர்டர் பண்ண வேணாம், ஒரே ஒரு ஷவர்மா மட்டும் கொடுங்க, டெஸ்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷவர்மா மட்டும் வாங்கியிருந்தேன். ஃபில்லிங்லாம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. ஷவர்மா வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் பீஸே இல்லைன்னு தாங்க சொல்லணும், வெறும் கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி இப்படி சாப்பிடதான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரோலை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ரோலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு சிக்கன் பீஸ் எனக்கு எங்கேயோ கிடச்சி, மற்ற ஃபுல்லாக கோஸாக தான் இருந்துச்சு. இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அல்தா ஃபுட் கோர்ட்டில் இதுக்கு முன்னாடி எந்த பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.